ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் லிட்டில் கிங்ஸ் ஐரிஷ் பட்டன். இன்னைக்கு நம்ம சேனலில் செட்டிநாடோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உட்காரை ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் வரக்கூடிய பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதாவது பயத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நான் இப்போ 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாகவும் ஆகக்கூடாது, கொஞ்சம் வேகாத மாதிரியும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்தில் இருக்கணும். இப்போ கரெக்டாக 2 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி செப்பரேட்டாக வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் நல்லா சூடாகட்டும். இப்போது இது கூட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூடிய 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்காக எந்த கப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க, கருகக்கூடாது. ஸோ லைட்டாக வந்து நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கரைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஸ்மெல், அந்த டேஸ்ட் எல்லாமே வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, இதை நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் கூட சேர்த்துக்கலாம். அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நெய்யிலே நல்லா அது வதங்கட்டும். இப்போ வறுத்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சுருங்க. பேலன்ஸ் இருக்கிற அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே விசிலில் வந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருந்தோம் பயத்தம்பருப்பு, பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி ஆகியிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப குழைவாகவும் இருக்காது, அதே சமயம் வேகாத மாதிரி இருக்காது, கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ரவை ப்ளஸ் அரிசி மாவு கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ஒரே அடியாக சேர்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கெட்டியாக்கிடும். ஸோ என்னோடய பாத்திரம் பத்தலைங்கிறதுக்காக நான் வேறு ஒரு பேனில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேக வச்சு ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா பாசிப்பருப்பு, அதையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் அப்படின்னு மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஒரே அடியாக ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதுக்காக. ஸோ இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு நான் 1¾ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரைக்கு பயன்படுத்தலாம், இல்லை கருப்பட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போது நார்மலாக நான் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலகலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கரெக்டான ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கோம். இது கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற நெய்யையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டான பதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுருளை அது வதங்கியிருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போது நார்மலாக இருக்கிற ஸ்டேஜை விட அது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த மாதிரி டைமிங்கில் வந்து நீங்கள் ஏலக்காய் சேர்க்கறதுனா சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் நெய்யில் வதக்குன தேங்காய் இருந்ததுனாலும் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் அதெல்லாம் இன்னைக்கு சேர்க்காமல் நார்மலாக தான் சேர்த்துருக்கேன். இப்போது இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வதக்கிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுவையான செட்டி நாட்டோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான உட்காரை ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கெட்டியாகிடும். நம்ம சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து இலகலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காகிடும். ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கரை பொங்கல் மாதிரியும் இல்லாமல், ரவா கேசரி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்ன பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு ரெசிபீஸில் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தி நெக்ஸ்ட், பை ஃப்ரம் உங்கள் நந்தோ. தேங்க்யூ.